ஒரே நபருக்கு டெண்டர் எடுத்துக் கொடுத்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்வதாக திமுக நகர்மன்ற தலைவர் மீது சொந்த கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலரே குற்றம் சாட்டியுள்ளார். தேவைப்பட்டால் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளார். திமுக மேயர் முதல் நகராட்சி தலைவர் வரை சொந்த கட்சியினராலேயே குற்றச்சாட்டுக்கு அள்ளாவது தொடர்கதையாகி வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் முத்துதுரை, நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் ஆணையர் கூட்டத்திலிருந்து கிளம்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் அவரிடம் பதில்கள் பெற வேண்டியுள்ளதால் கூட்டம் முடியும் வரை அவர் இருக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அப்போது திமுக மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. 36 கவுன்சிலர்கள் உள்ள நகரமன்ற கூட்டத்தில் சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட கூட்டம் முடிந்ததாக நகரமன்ற தலைவர் அறிவித்து தேசிய கீதம் பாடத் தொடங்கினர். அப்போது தேசிய கீதம் பாடுவது பற்றி கவலைப்படாமல் 11வது வார்டு கவுன்சிலர் மேயர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய 23வது வார்டு கவுன்சிலர் சத்யா கார்த்திகேயன், காரைக்குடி திமுக நகர்மன்ற தலைவர் முத்துதுரை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும், திமுக கவுன்சிலர்களுக்கே நகர்மன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேச வாய்ப்பளிக்க மறுப்பதாகவும், தேவைப்பட்டால் திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். ஒரே நபருக்கு பல கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் எடுத்து தருவதாகவும், அதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாகவும் நகர்மன்ற தலைவர் முத்துதுரை மீது பெண் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். நாங்க எங்களோட கோரிக்கைகளை சொல்றதுக்காக நோட் பண்ணிட்டு வரோம், பட் எங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சரிவர தரதில்லை. பாதியிலே கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி டெண்டர்கள் வந்து நமக்கு ஆன்லைன்ல வருது அப்படின்ட்டு சேர்மன் சொன்னாங்க. எந்த ஒரு இதுவுமே கரெக்டான இதுல வந்து எங்களுக்கு தெரிவிக்கப்படுறதில்ல. நிறைய முறைகேடுகள் நடக்குது. திமுகவிலே வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த வேலைகளுமே வந்து முடிச்சு தரல. அது மாதிரி நிறைய பாரபட்சங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தலைமைக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது குறித்து நகர்மன்ற தலைவர் முத்துதுரையிடம் கேட்டபோது திமுக பெண் கவுன்சிலர் சாலையோர கடைகளில் அடாவடியாக வசூல் செய்வதாக வந்த புகாரை அடுத்து அவரை கண்டித்ததாகவும், இதனால் தனக்கு எதிராக பேட்டி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தெருவோர வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவளுக்கு அந்த ஓரத்தில் பார்த்து ஏமாட்டு இது வரைக்கும் வருது. ஒவ்வொருத்தரும் 10,000-15,000 இடம் எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி பணம் கேட்கறதா, இல்லைன்னா போட விட மாட்டேன் என் கவுன்சில் என் இடம்னு போய் முன்னால் ஏதாவது பேரிக்கிறதுல வச்சு அடைக்கிறது, இது மாதிரி பண்ணி அதுவும் கம்ப்ளைண்ட் ஆச்சு. இது மாதிரி பல தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வன்மையாக கண்டிச்சதுனால எதிரா சாக்கிட்ட இப்படி சொல்லி இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கு. காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் திமுக நகர்மன்ற தலைவர் மீது திமுக பெண் கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். திமுக மேயர் முதல் நகராட்சி தலைவர் வரை சொந்த கட்சியினராலேயே குற்றச்சாட்டுக்கு ஆளாவது தொடர்கதையாகி வரும் நிலையில் திமுக தலைமைக்கு புதிய சிக்கலாக காரைக்குடி நகராட்சியில் பிரச்சினை வெடித்துள்ளது. உடன்பிறப்புகளை அதிருப்தியடைய செய்துள்ளது.